பிஎட் மாணவர்களுக்கு இன்று நடைபெறவுள்ள தேர்வுக்கு புதிய வினாத்தாள் வழங்கப்படும் என உயர்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. இன்று நடைபெற இருக்கும் கிரியேட்டிங் இன்க்ளூசிவ் ஸ்கூல் பாடத்திற்கான வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பிஎட் மாணவர்களுக்கு இன்று நடைபெறவுள்ள தேர்வுக்கு புதிய வினாத்தாள் வழங்கப்படும் என உயர்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். பிஎட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக உயர்கல்வித்துறை ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். முன்கூட்டியே லீக்கான வினாத்தாள் திரும்ப பெறுவதாக உயர்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. மேலும் இந்த தேர்வு துவங்குவதற்கு முன்பாக இணையதளம் வாயிலாக புதிய வினாத்தாள்களை அந்தந்த தேர்வு மையங்களில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் அவர்களுக்கு அனுப்பப்படும். அவர்கள் டவுன்லோட் செய்து அதனை அந்த மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று உயர்கல்வித்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே பிஎட் எனப்படக்கூடிய இளநிலை கல்வியியல் படிப்புக்கான 4வது பருவ தேர்வுக்கான வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாகியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பிஎட் எனப்படக்கூடிய இளநிலை கல்வியியல் பட்டப்படிப்பு நடத்தி வருகிறது. கிட்டத்தட்ட இது தமிழகம் முழுவதும் 760 கல்லூரிகள் இருக்கிறது. அந்த கல்லூரிகளில் இந்த 2வது ஆண்டுக்கான 4வது பருவ தேர்வு கடந்த 27ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுவரை 2 தேர்வுகள் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் இன்று படைப்புத்திறன் உள்ளடக்கம் கல்வியியல் என்ற தேர்வு நடைபெறுகிறது. 70 மதிப்பெண்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த தேர்வுத்தாள் என்பது நேற்றைய தினத்திலேயே வெளியானதாக இணையதளத்தில் அந்த தேர்வுத்தாள் என்பது வைரலாகி வந்தது. இதனை அடுத்துதான் உயர்கல்வித்துறை என்பது ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். இந்த வினாத்தாள் லீக்கான தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் அதே நேரத்தில் முன்கூட்டியே லீக்கான இந்த வினாத்தாள் என்பது திரும்ப பெறப்படுவதாக உயர்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. அதே போல தேர்வு துவங்குவதற்கு முன்பாக இணையதளம் வாயிலாக புதிய வினாத்தாள் என்பது அந்தந்த தேர்வு கட்டுப்பாட்டு கண்காணிப்பாளர்களுக்கு அனுப்பப்படும். அவர்கள் அதனை டவுன்லோட் செய்து மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.